பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை. மத ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி அமைதியை சீர்குலைக்க முயற்சிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார திண்டுகோன் தெரிவித்துள்ளார். அண்மையில் மதங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சரால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நாட்டில் மதப்பிரச்சனைகளை தூண்டிவிட்டு நிலவும் அமைதியான சூழ்நிலையை சீர்குலைக்க பல தரப்பினர் முயற்சித்து வருகின்றனர். அண்மைக்காலமாக முகம் கொடுத்த கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் முக்கியமான தருணத்தில் நாட்டில் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவதற்கான தெளிவான அறிகுறிகள் தற்சமயம் காணக்கூடியதாக உள்ளது. எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாட்டில் மதப்பிரச்சனைகளை தூண்டிவிட்டு நிலவும் அமைதியான சூழ்நிலையை சீர்குலைக்க பல தரப்பினர் முயற்சித்து வருகின்றனர். ஆரோக்கியமான சமூகம் ஒன்றுக்கு மத ஸ்திரத்தன்மையை பேணுவதன் அவசியமாகும். தனிநபர் ஒருவரே அல்லது குழுவினரோ மதவாத உணர்வுகளை தூண்டுவதற்கு அல்லது அந்த நோக்கத்துடன் செயல்பட முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக அரசியலமைப்பின் 9 சரத்து மற்றும் தண்டனை சட்டக்கோவையின் 291 ஆவண்டா பிரிவுகளின் கீழ் கடுமையாக சட்டத்தை அமல்படுத்த தயங்கப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.